தமிழக அரசின் கலைஞரின் வருமுன் காப்பும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் இன்று தொடங்கி வைத்தார். சாமானிய மக்களும் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 1250 சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடைபெறவுள்ளது. மாநிலத்தில் உள்ள 385 ஊராட்சி ஒன்றியங்களிலும் தலா 3 முகாம்கள் வீதமும் ஒரு மாநகராட்சிக்கு 4 முகாம்கள் வீதம் 20 மாநகராட்சிகளில் 80 முகாம்களும் நடத்தப்படும். பெருநகர சென்னை மாநகராட்சியில் மண்டலத்திற்கு 1 வீதம் 15 முகாம்கள் நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாம்களில் பொது மருத்துவர், அறுவை சிகிச்சை மருத்துவர், காது மூக்கு தொண்டை நிபுணர்கள், கண் பல் தோல் இதய நோய், சிறுநீரகம் மற்றும் நரம்பியல் மருத்துவர்களுடன் சித்த மருத்துவர்கள் உட்பட 17 சிறப்பு மருத்துவர்கள் இருப்பார்கள். இந்த நிகழ்ச்சியின்போது 2530 பயனாளிகளுக்கு சுமார் 25 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கினார். 1250 இடங்களில் மருத்துவ முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த மருத்துவ முகாம்களில் இருதய நோய் சிகிச்சை உட்பட 13 சிறப்பு மருத்துவர்கள் பொதுமக்களுக்கு பரிசோதனை செய்து சிகிச்சை அளிக்கின்றனர். அவர்களில் குறைபாடு ஏதேனும் கண்டறியப்பட்டால் அரசு மருத்துவமனைகளுக்கு அனுமதிக்கப்பட்டு உடனடியாக சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் கிராம பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் ஆரம்ப நிலையிலேயே நோய் கண்டறியும் மூலம் அவர்களுக்கு இடர்பாடுகளை தவிர்க்க முடியும் என்பது தமிழக அரசின் கருத்தாக உள்ளது. பொதிகை செய்திகளுக்காக சேலம் மாவட்டம் வாழப்பாடியிலிருந்து ஜி விஜயகுமார். 100% கொரோனா தடுப்பூசி செலுத்தி சாதனை படைத்த அத்தனூர்பட்டி, முத்தம்பட்டி, குறிஞ்சி, தலைவாசல், மச்சங்குட்டை ஆகிய ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் முதலமைச்சர் வழங்கினார். கொரோனா தொற்றால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கான நிவாரண நிதி, வருமுன் காப்போம் திட்ட பயனாளிகளுக்கான அடையாள அட்டை, உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கான கல்விக்கடன், விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் மற்றும் மகளிர் சுய உதவி குழுவினருக்கான கடன்களையும் அவர் வழங்கினார். அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், தாமு அன்பரசன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஆத்தூரில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் சுமார் 32 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை திறந்து வைத்து 23 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். ஜவ்வரிசி தயாரிக்கும் சேகோ ஆலையை பார்வையிட்ட முதலமைச்சர் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மரவள்ளிக்கிழங்கு சாகுபடி செய்யும் விவசாயிகள் மற்றும் ஜவ்வரிசி உற்பத்தியாளர்களுடனும் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், விவசாயிகளின் நலனை காக்கும் வகையில் வேளாண் துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டினார். மரவள்ளிக்கிழங்கு விவசாயிகளின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றும் என்று குறிப்பிட்ட அவர், தமிழகம் தொழில் துவங்குவதற்கு உகந்த மாநிலமாக திகழ்கிறது என்றும் தெரிவித்தார். புதிய ஒப்பந்தங்கள் மூலம் ஆயிரக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டாா்.